மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. பெட்டி எல்லாம் டி நகர் தானே போகுது? ஆமா மேடம். எவ்வளவு ஓர்த்து இருக்கும்? 4C மேடம். ஓகே, டி நகர் இருந்து பீகார் போகுது மேடம். 4C கொடுத்தோம்னா ஒரிஜினல் நோட்டு 2C கிடைக்கும் மேடம். போற வழியில எதுவும் பிரச்சனை இல்லை? ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகுது மேடம். புருஷ மண்டாட்டி ரெண்டு பேர் எடுத்துட்டு போறாங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. குட் மேடம். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட இங்க வரக்கூடாதுன்னு, எதுக்கு இப்ப இங்க வந்த? சாரி மேடம், வந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பு மேடம். முருகன் பொழைச்சிட்டா மேடம். என்ன வளர்ற, நான் கொடுத்த விஷத்தை சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா 4 நிமிஷத்துல நாக்கு தள்ளும் மேடம். சாப்பிட ஆரம்பிச்சதும் வாந்தி எடுத்துட்டா மேடம். உள்ள போன பாதி விஷம் வெளியில வந்துருச்சு மேடம். உடனே உயிர் போகல மேடம். இப்ப எங்க இருக்கான்? GHல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மேடம். குழச்சிருவானா? உறுதியா எதுவும் சொல்ல முடியல சார். உயிரை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்காங்க. பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். அவன் பொழைக்கவே கூடாது. அப்படி அவன் பொழைச்சிட்டா நீதான் முதல்ல மாட்டுவேன். இப்ப என்ன பண்றது மேடம்? எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. நீயா எதையும் யோசிக்கவே மாட்டியா? அவனை போட்டு தள்ளிடு. ஹாஸ்பிடல்ல செக்யூரிட்டி டைட்டா இருக்கு மேடம். அவங்ககிட்ட என்னால நெருங்க முடியாது மேடம். போலீஸ்காரனா இருந்துட்டு பயந்து நடுங்குற, அசிங்கமா இல்ல உனக்கு? மாட்டிக்கிட்டா என்ன மேடம் பண்றது? உன்னை காப்பாத்த நாங்க இருக்கோம். நீ எதுவும் கவலைப்படாத. சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க, நான் விலகிக்கிறேன். நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க மேடம். யோ, என்னையாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பயப்படுற? முருகனுக்கு யாரு விஷம் கொடுத்தாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நான் மாட்டிக்குவேன் சார். அதான் பயமா இருக்கு மேடம். நாகராஜ் மேடம், இவ குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்? இவரோட சேர்த்து மொத்தம் 5 பேர் மேடம். மூத்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறான், ரெண்டாவது பொண்ணு +2 படிக்கிறா, 4வது படிக்கிற சின்ன பையன் ஒருத்தருக்கான் மேடம். இவரோட பொண்டாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவனை விட்டுருங்க பாவம். மிச்சம் இருக்க 4 பேரையும் தூக்கிடுங்க. ஓகே மேடம். வேணாம் மேடம், என் குடும்பத்தை ஒன்றும் பண்ணிடாதீங்க மேடம். உன் குடும்பத்தை ஒன்றும் பண்ணக்கூடாதுனா நான் சொல்றத நீ பண்ணிதான் ஆகணும். பண்ற மேடம், சொல்லுங்க மேடம். நான் சொல்றபடி செய். சரிங்க. மேல யாருக்கும் சந்தேகம் வராது. ICU இருக்க முருக நேரா மார்ச்சுவரிக்கு தான் போகணும். புரிஞ்சுதா? ஓகே மேடம். சரி, நீ போலாம். வர்றேன் மேடம். வர சார். இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி ஜீன்ஸ் டாப் எல்லாம் போடாத, சுடிதார் மட்டும் போடு. ஏன் ஸ்னேகா இந்த மாதிரி ஜீன்ஸ் டாப் எல்லாம் போட மாட்டாளா? அவ எப்பவுமே சுடிதார்ல தான் இருப்பா. இனிமே நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு. ஐயோ, அதெல்லாம் சரிதான். என்ன எப்ப அவங்க வீட்டுக்கு அனுப்ப போற? போலாம், அவசரப்படாத. அது சரி, அன்னைக்கே அனுப்புறேன்னு சொன்ன, சும்மா அப்படி தள்ளி போட்டுன்னு இருக்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கியோ? போ. இங்க பாரு, உன்னை எப்ப அங்க அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்னத்த பொறுமையா இருக்கிறது? ஐயா, இந்த வீட்டுல போர் அடிக்குதுதான். உன் தம்பி இருக்கானே, அவன் மூஞ்சிய பார்க்கவே சைக்கல. முதல்ல இங்க இருந்து அனுப்பு, நான் சொல்றேன். தா சொல்லும் போதே வந்துட்டேன் பாரு. என்ன, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படி என்னதான் நீங்க தனியா பேசிக்கிறீங்களோ எனக்கு தெரியலப்பா. ஒன்னா பேசணும் பேசணும்ன்றீங்க. தா இட்டுன்னு போ.
வாக்கா. மூஞ்சியும் மோகப்பட்ட என்ன விஷயம் சொல்லு? முருகனுக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும். பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க. எந்த முருக? தாங்க எனக்கு கண்ணு வாங்கி கொடுத்தால அந்த முருக. ஓ, அவனா? போலீஸ் ரெக்கார்ட்ல அவன் பேர் முருகன் தான் இருக்கு. அவன் உண்மையான பேரு முருக. அவனுக்கு யார் விஷம் கொடுத்திருப்பாங்க? வேற யாரு? எல்லாம் அந்த சொர்ணல தாளுங்க பண்ண வேலையா தான் இருக்கும். இது செய்யறதால அவளுக்கு என்ன லாபம்? கா, சட்ட விரோதமா நிறைய பிசினஸ் பண்றா. அவ மேல போலீஸ்க்கும் ஒரு கண்ணு இருக்கு. இவ்வளவு ஏன் மயில அவ ஆபீஸ்ல ரெய்டு பண்ணிருக்கான். அந்த கோபத்துல மயில் மேல பழி போடுறதுக்காக முருகனை ரெடி பண்ணி அனுப்பியிருக்கான். அப்புறம் எதுக்கு விஷம் கொடுத்தா? அவ உயிரோட எந்த சாட்சி சொல்லாதானே மயிலுக்கு தண்டனை வாங்கி தர முடியும்? அவ மயிலுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இப்ப அவன் செத்துட்டா அந்த பழி மயில் மேல தானே விழும். மயிலும் தலைமறைவா இருக்கான். பழியை தூக்கி மயில் மேல போட்டா ஈஸியா தப்பிச்சிடலாம்ல. ஹாஸ்பிட்டல் இருக்க முருகன் பொழைச்சிட்டானா? அவன் பொழைக்க கூடாதுக்கா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? மயில் துப்பாக்கி இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு நான் யார சுட்டாலும் பழி மயில் மேலதான் விழும். அவன் துப்பாக்கியோட தலைமறைவா இருக்கிறதா போலீஸ் இன்னும் நம்பிட்டு இருக்கு. டேய், அவனை கொல்றதால நமக்கு என்னடா பிரயோஜனம்? என்னக்கா இப்படி கேட்ட? மயில் மேல கொலப்பழி விழுந்தா சுஷ்மா வாழ்க்கை பாதிக்கும். சுஷ்மாவுக்காக ராஜி கவலைப்படுவா. கருணாகரன் தனக்கு கிட்னி கொடுத்த மயிலுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்புறம் என்ன, ராஜிக்கும் கருணாகரனுக்கும் முட்டிக்கும். அவங்களுக்குள்ள சண்டை வந்தா என்ன வரலனா என்ன? கருணாகரனையும் ராஜியும் போட்டு தள்ளுறதுக்காக தானே கவிதா அவங்க அனுப்பி வைக்க போறோம். கவிதா அவங்கள கொல்லட்டும்ங்க, நான் வேணாங்கள. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும். கருணாகரனும் ராஜியும் பிரிஞ்சா துவாரகேஷ் கருணாகரன் பக்கம் நிற்பான். அவங்க மூணு பேரும் மோதிக்கும் போது கவிதா உள்ள போனானவை. அவங்க சண்டையில கவிதா மேல யாருக்கும் சந்தேகம் வராது. கவிதா போன வேலையை ஈஸியா முடிச்சிருவா. வெரி ஸ்மார்ட். பரவாயில்ல, நீயும் நல்லாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. நான் உன் தம்பிக்கா, உன் அறிவுல பாதி இருக்கும்ல. மயிலோட துப்பாக்கிக்கு வேலை வந்துகிட்டே இருக்க. சொன்ன மாதிரியே நீ முருகனை காலி பண்ணிட. ஆனா பழி மயில் மேல விழட. அதுக்கு என்ன பண்ணணும்னு நீ யோசி. அத நான் பாத்துக்கிறேங்க. என்னடா அப்பனும் பொண்ணுமா ஓவர சீன் போட்டுட்டு இருக்கீங்க? உன்ன பூம்பாறையிலேயே போட்டிருக்கணும். மிஸ் ஆயிட்ட. ஆனா ஒண்ணு, இப்ப மட்டும் நீ இதுல கையெழுத்து போடலன்னு வையன், உன்னை போட்டு தள்ளிட்டு உன்னோட முடி உரைய நான் தாண்டா எழுதுவேன். உன் பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. ஆனா நீ நல்ல பிள்ளை இல்ல. கையெழுத்து போடுற ராஜா, கையெழுத்து. புரியல? பூம்பாறை எஸ்டேட்ல இருக்கிற உன்னோட மொத்த சொத்தையும் முழு சம்மதத்தோட நல்ல மனநிலையில உன்னோட மாப்பிள, அதாவது சங்கர் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு போட்டிருக்கு.
ஏற்கனவே எல்லா சுத்தையும் கஸ்தூரி பேர்ல எழுதி வச்சிட்டேன். ஏய் தெரியும் யா, நீ கையெழுத்து மட்டும் போடு, அவளோட உயில நான் செல்லா காசாக்கிக்கிறேன். முடியாது, என் மகன் ஆசைப்பட்ட பொண்ணு கஸ்தூரி என்ன பெத்த மகஸ்தானத்துல இருந்து பாத்துக்கலடா. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கனே அதுக்கு காரணமே அவதான்டா. நான் சொந்த உழைப்ப சம்பாதிச்சு சுத்துடா, நான் யாருக்கு ஒண்ணா கொடுப்பேன்டா, எனக்கு அந்த உரிமை இருக்குடா. கஸ்தூரி ஆசைப்பட்ட அவ கொடுக்கலாம், வேணாலும் போய் கேட்டு பாரு. என்னடா ஓவர் அனிமோ சீன் போட்டுட்டு இருக்க, யார் அந்த கஸ்தூரி, எங்கேந்திர வந்தா, அவ அப்ப ஆத்தா யாரு, தப்பா பிறந்த கழுத, ஏதோ ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தா, அவளுக்கு எல்லா சொத்தையும் எழுதி நீ கொடுப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, அவ ஒரு அண்ணக்கா அப்படிடா. ஏண்டா கஸ்தூரி பேர்ல மொத்த சொத்தையும் எழுதிட்டு அவளோட ஐக்கியம் ஆயிட்டிய, உனக்கும் கஸ்தூரிக்கும் வேற ஏதாவது புத்தி இப்படிதானடா போகும். வனஜா மாதிரி கஸ்தூரி என் பொண்ணுடா, அப்பா மக உறவை கலங்கப்படுத்தாதடா, அந்த பாவம் உன்னை சும்மா விடாதுடா. இத பாரு பெருசு டென்ஷன் ஆகுது, ஏ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் யா கேட்டேன். சரி சரி ஓ கையெழுத்து போடு. முடியாதுடா. ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது. ஏண்டா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின புருஷன் உன்னோட மருமகன்னா, எங்க ரெண்டு பேர் பேர்லயும் எழுதி வைக்காத சொத்தை எங்கேந்தோ வந்த கஸ்தூரி பேர்ல எழுதி வைப்பியா? நீ என்ன கொன்னாலும் என் சொத்தை நான் உனக்கு எழுதி தர மாட்டேன்டா. ஓ இல்ல, இப்போ நீ என் ரூட்டுக்கு வந்திருந்த ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு பார்த்தேன், ஆனா நீ என் ரூட்டுக்கு வரமாட்டேங்கிற, இதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் போல இருக்கு. அப்போ அதான் கரெக்ட், கஸ்தூரிய போட்டு தள்ளுற வேண்டிதான். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? ஏ அதெல்லாம் இல்ல, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்போ கஸ்தூரி பேர்ல மொத்த சொத்தும் இருக்கு, இப்ப நான் அவளை போட்டு தள்ளிட்டேன்னா மொத்த சொத்தும் அவளுக்கு தாலி கட்டின புருஷன் பேருக்கு தானே போய் சேரும். என்ன சொல்றீங்க வனஜா? உன் புருஷனுக்கு என்னமோ ஆயிருச்சுமா, கஸ்தூரிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படிங்கிற விஷயத்த மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் கிழவா, கஸ்தூரிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா ஆகும், அதுக்கப்புறம் அவ செத்துருவா, அதுக்கப்புறம் நீ அவ பேர்ல எழுதி வச்சிருக்கிற மொத்த சொத்தும் அவ புருஷனுக்கு போய் சேர்ந்துரும். எப்படி நம்ம பிளானு? கஸ்தூரி கல்யாணம் பண்ண போறன்னு சொன்னாளா? டேய் அவ எதுக்குடா வந்து என்கிட்ட சொல்லணும், நான் முடிவு பண்ணிட்டேன் கஸ்தூரிக்கும் எனக்கும் கல்யாணம்னு. என்ன பாக்குறீங்க? நாளைக்கே கஸ்தூரி கழுத்துல தாலியை கட்டி அவளை ஏன் பொண்டாட்டி ஆக்கிக்க போறேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சில விஷயம்லாம் நடக்கும், அதை தீர அனுபவிச்சுட்டு கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் சட்டப்படி நான் அவ புருஷன் ஆனதுனால நீ இப்போ அவ பேரில் ஏதி வச்சிருக்கியே சொத்து, அதெல்லாம் என் பேரில் மாற்றிக்குவேன். ஆஹா, அதுக்கப்புறம் தினமும் ஒரு கல்யாணம் தான். வனஜா மாதிரி கஸ்தூரி மாதிரி தினமும் ஒருத்திய கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஜல்சா தான், குடி தான், கும்மாலம் தான். இந்த மாதிரி பேசறதுக்கு அசிங்கமா இல்ல? இல்லவே இல்ல, ஆசை யார விட்டுச்சு. சரி வேணாம் விடு, இந்த பேர் உன் அப்பனை கையெழுத்து போட சொல்லு பத்திரத்துல, சொத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு சைலண்டா போயிடுறேன். ஆனா அவன் மட்டும் கையெழுத்து போடலன்னா கஸ்தூரி கழுத்துல கண்டிப்பா தாலியை கட்டுவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. செத்து போயிடு, நீ எல்லாம் எதுக்கடி உயிரோட இருக்க? இத பாரு, பூம்பாறை எஸ்டேட்ல இருக்கிற மொத்த சொத்தும் என் பேர்ல வரத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லும் போதெல்லாம் காமெடி பண்ணிட்டு நினைச்சியா? நிஜமாவே எந்த எல்லைக்கும் போவேன், அப்பனுக்கும் பொண்ணுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன், பேசி எனக்கு சாதகமா ஒரு முடிவு எடுங்க. கையெழுத்து போட்டுறா செல்லம், நான் வரட்ட? Oh!
சந்தோஷமா வாழ விடுவியா? என்ன புரிஞ்சுப்பியா? ஐ லவ் யூ ஸ்னேகா. முதல் போய் சொல்லி உன் புருஷ வாழ்க்கைய வெற்றிகரமா ஆரம்பிச்சிருக்க. குட். துவாரகேஷ், டேய் துவாரகேஷ், டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னம்மா? சாப்பாடு ரெடிடா, வா சாப்பிடலாம். எனக்கு வேணாமா. ஏண்டா? வேணானா விடம்மா, ஏமா தொந்தரவு பண்ற? டிகே, நீங்க தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப சொன்னேன், இப்ப பசிக்கல. என்ன தனியா விடுங்களே. கஸ்தூரி, என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? தெரியல ஆண்டி. திடீர் திடீர்னு இப்படிதான் அப்செட் ஆயிடுறான். ஸ்னேகா போனதுல இருந்து இப்படிதான் பண்றான். கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் தானா சரியாயிடும். தானா எப்படி சரியாகும்? ஸ்னேகா இடத்துல இன்னொரு பொண்ணு வரணும், அப்பதான் இந்த பிரச்சனை சரியாகும். கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? ரொம்ப நாளா அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் பிடிவாதமா இருக்கீங்களே, நான் என்ன பண்றது? அப்படி பாக்குற ஸ்னேகா, நீ? ஆமா, நான் தான். என்ன என்ன அங்கேயே நிக்கிற? வா உக்கார், இந்த பால் குடி. என்ன, யாரையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? குடி. எங்க போயிருந்த? நான் எங்கேயுமே போகலையே, இங்கதான் இருக்க. இவள் கோமா சச்சா. என்ன இப்படி போயிடாத ஸ்னேகா. போமாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போமாட்டேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். வா
ராணியை பார்க்குறீங்க ராணியை பார்க்குறீங்க, இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க, எங்களுடைய வாங்க சரியா, எனக்காக நீங்கள் அது பண்ணுங்கள்.